ஏன்னா காதலிக்கிறதுக்கு கெஞ்சுறதுல ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கு. ஆனா கல்யாணங்கிறது நம்பிக்கையில மட்டும்தான் வரணும். இப்படி பிச்சை கேட்டு வரக்கூடாது. நம்பிக்கை இல்லாமலாம் இவ்வளவு தூரம் பழகிட்டு இருக்கேன். அது உண்மைனா அடுத்த வாரம் நான் வரப்ப கல்யாண டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி நீயே சொல்லு. ஒருவேளை நீ அப்பவும் சொல்லலனா நானே புரிஞ்சுக்கிறேன். திலீபன், திஸ் இஸ் டூ ஃபாஸ்ட். நோ, ஆல்ரெடி நீ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்ட சசி. இனிமே நான் சார்ஜ் எடுத்து தான் ஆகணும், இல்லனா அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதே இல்ல. இது ஒரு வகையில பிளாக்மெயில் மாதிரி தெரியலாம். எஸ், இது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் தான். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு வகையில எமோஷனல் பிளாக்மெயில் தான். நம்ம வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையாங்கிறது நீ சொல்ல போற வார்த்தையில தான் இருக்கு சசி. பாய். உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? அந்த பையன் அப்படி கெஞ்சரா கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க? அவன் என்னடி கேக்குறது? நான் கேக்குறேன், நீ திலீபனை உண்மையா காதலிக்கிறியா இல்லையா? அம்மா, ஒரு அம்மாவா ஒரு பொண்ணு கிட்ட எது கேட்கணும்னு தெரிஞ்சு கேளுமா? இதுல நீ தலையிடாத, கிளம்பு. சசி, நீ திலீபனை துரத்தின மாதிரி என்ன துரத்த முடியாது. உண்மைய சொல்லு, கல்யாணத்துல உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை இப்ப இருக்கிற பசங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது நினப்பு இருந்தா சொல்லிடு, நான் மோனிய கூட்டிட்டு சொந்த ஊருக்கே போயிடுறேன். நீ எப்படியோ போ. அம்மா, இஷ்டத்துக்கு பேசாத, சிச்சுவேஷன் உனக்கு தெரியாது. அதை தாண்டி கேக்குறேன், காரணத்தை சொல்லு. காதலிக்க தெரிஞ்சது இல்ல, கல்யாணம் பண்ணிக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? என்ன மாதிரி பொண்ணுடி நீ? எனக்கே சந்தேகமா இருக்கு. அம்மா நிறுத்தமா, திலீபனுக்கு இருக்கிற அன்பு கூட உனக்கு இல்லையம்மா. ஆரம்பத்துல திலீபனை நான் ஒரு குற்றவாளியா தான் பார்த்து, கேஸ் விஷயத்துல திலீபனை ஆதாரத்தோட பிடிக்கணும் தான் அவன் கூட நெருங்கி பழகிற மாதிரி நடிச்சு. ஆனா இப்போ உன்னை அவன் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. என்னடி இப்படி எல்லாம் பண்ணிருக்க? சரி, இப்ப காதலிக்கிறல்ல, இனிமேலாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாரு. அது முடியாதுமா, என்னால என் டிபார்ட்மெண்ட்க்கு துரோகம் பண்ண முடியாது. அதே சமயம் திலீபனையும் என்னால இழக்க முடியாதுமா. எனக்கு ரெண்டுமே வேணுமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ திலீபனா என்னோட சர்வீஸான்னு பார்த்தா என்னால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. கல்யாணம் பண்ணா நான் நிச்சயமா தடுமாறுவேமா. எனக்கு அந்த நிலைமை வேண்டாம். நான் ஒரு உண்மையான போலீஸா இருக்கணும். எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர நீதாமா என் கூட இருக்கணும். எனக்கு அது போதுமா. ஏண்டா கற்பூரம்? என்னம்மா? அவங்க தான் கோவில்ல விளக்கேத்த போயிட்டாங்க, நீ அவங்க கூட போல? அதோ குளிச்சிட்டு போயிரம்மா. சரி சரி, போய் குளிச்சிட்டு வா. ஏமா, இந்த பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா கல்யாணம் நடக்குமாமா? என்னடா இப்படி கேக்குற? அடுத்த தெருவுல இருக்க இல்ல பிரேமா, அவளுக்கு கூட இப்படி விளக்கேத்து தான் கல்யாணம் பண்ணாங்களாம். நேத்து தான் சொன்னாங்க, பிரார்த்தனை நல்லபடியா நடந்தா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்டா. சரி, நீ சீக்கிரமா குளிச்சிட்டு கிளம்பு. சரிம்மா. இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது, என்ன ஆனாலும் உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். யார் நம்புறது? ஹலோ, உமா அம்மாங்களா? ஆமாங்க, யார் நீங்க? நான் தான் குமாரோட அண்ணன் கற்பூரம் பேசுறேங்க. கற்பூரமா? தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நாங்க நல்லா இருக்கோமா. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க தம்பி. போன்ல சொல்ற அளவுக்கு சின்ன விஷயம் கிடையாது, நேர்ல பார்த்து பேசணுமே. என்ன தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. குமார் செல்வியோட கல்யாணத்தை பத்தி பேசணும்.
சிவன் கோவில் பக்கத்துல இருக்கிற ரோட்க்கு வந்துருங்க, நானும் வந்துறேன். அப்படியா? நான் வரேன். நான் வேணா கணேஷ் அண்ணனை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க மட்டும் வாங்க. சரி, நான் வந்துறேன். உமா அம்மாவை பார்த்து ஜாதகத்தை மாத்தி வச்ச விஷயத்த சொல்லிட்டோம்னா மைண்ட் ரிலீஃப் ஆயிடும், டென்ஷன் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கொண்டாடணுமே. இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும், அதுக்கு எப்படியாவது பணத்தை தேத்தி ஆகணுமே. என்ன பண்றது? காக்கி சட்டை போட்ட குறும்பாடே குறுக்க நிக்கதே, தண்ணிய தெளிச்சு கலட்டிட வேண்டியதுதான். வணக்கம். என்னையா சொன்ன கற்பூரம்? பின்ன நீங்களாம் வீதியில நின்னு கண்முழிச்சு காவல் காக்கலனா நாங்களாம் வீட்டுல எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? அப்ப நீங்க தானே காவல் தெய்வம்? என்னமோப்பா, நீ தான் அடிக்கடி வந்து என்ன இப்படி சந்தோஷப்படுத்திட்டு போற. அப்புறம் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா சார்? தண்ணி காலி ஆயிடுச்சுப்பா, கேன் போடுறவன் வரல. ஓ சார், உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல எதுவும் தோணுதா சார்? சொல்லுங்க, எதிர்கடல போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். குடிச்சா நல்லா தான் இருக்கும். இப்பதான் சார் நீங்க சரியா சொல்றீங்க, குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஏண்டா, நீ குடிக்கிறதுக்கு நான் காசு தரணுமா? இப்பதான் தெய்வம் அது இதுன்னு சொன்ன? அப்படி இல்ல சார், தெய்வம் கொடுத்தாதானே சார் இந்த பக்தனுக்கும் கிடைக்கும். கொடுங்க சார். எனக்கே குள்ளா போடுறேல்ல? குள்ளாலாம் இல்ல சார். போய் வாங்கிட்டு வா. சரிங்க சார், வந்துடுறேன் சார். இருங்க சார், வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சார் வணக்கம். வணக்கம். என்ன பார்த்துருக்கீங்களா சார்? பாத்திருக்கேன், நம்ம கடைக்கு வந்திருக்கீங்களே. ஆமா சார். அப்புறம் தூக்க மாத்திரை 2 வேணும் சார். தூக்க மாத்திரையா சார்? டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அதெல்லாம் தர மாட்டோம் சார். என்ன சார் என்ன தெரியும்னு சொல்றீங்க? 2 மாத்திரையால என்ன சார் ஆயிட போகுது? 4 நாளா தூக்கம் வரல சார். கண்ணை சுத்தி பாருங்க, வட்ட வட்டமா தெரியுதா? மாத்திரை கொடுத்தீங்கன்னா நிம்மதியா தூங்கி எந்திரிப்பேன் சார். சார், செத்து போயெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் சார், நம்பி கொடுங்க சார். சரி சார், ஏதோ தெரிஞ்ச ஒரு ஆச்சுன்னு தரேன். 20 ருபீஸ் சார். 20? கொடுக்கலாமே சார், காசு அப்புறம் வாங்கிக்கலாமே. போங்க சார். கற்பூரம், உன் அறிவுக்கு பீர் என்ன? பீர் விக்கிற கம்பெனியே வாங்கலாம்டா, கடன் கொடுக்கவும் 1000 பேர் வருவான். அப்படியே படகுல மல்லாக்கப்படுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கலாம்டா. ஆஹா, என்ன வாழ்க்கடா அது. வாட்டர் பாட்டில் இருக்கா? இருக்கே. நார்மல் வாட்டரா இல்ல சில் வாட்டரா சார்? நார்மல் வாட்டர் தானே சார்? ஆமாமா, கூலிங் இல்லாம வாங்கிட்டு வா. நார்மல் வாட்டர் கொடுங்க. ஹலோ சார், தண்ணி வாங்கிட்டு காசு கொடுக்காம போறீங்க? என்னது, போலீஸ்காரங்கிட்டே பணம் கேப்பியா? அவ்வளோ பயம் விட்டு போச்சுல, சார்ட்ட சொல்லிட்டுமா பணம் கேட்கறேன்னு? அப்புறம் என்ன நடக்கும்னு பாக்குறியா? தலையெழுத்து போங்க போங்க. அந்த பயம் இருக்கட்டும். எப்படா கற்பூரம், சகல வித்தையும் கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு சைலண்டா பர்ஃபார்ம் பண்ற? முதல்ல இந்த மூடிய ஓபன் பண்ணு, அப்புறம் அந்த மூடிய ஓபன் பண்ணலாம். கில்லாடி ராணி. மாத்திரையை இதில் போடவும், குடிக்கும் முன் நன்றாக கலக்கவும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, சூப்பர். காவல் தெய்வமே, இந்தங்க குடிங்க. யோ,
என்னையா குடிச்சிட்டு தான் கொண்டு வரியா சார் எச்சி போடாம தூக்கி குடிச்சிட்டு தான் சார் குடுக்குறேன் குடி குடிங்க சார் குடிங்க என்னையா ஒரே கேரா இருக்கு சார் வெறும் தண்ணியை குடிச்சா எப்படி சார் கேர் ஆகும் சூப்பர் ஆஹா இன்னைக்கு என்ன வாழ வைக்க போற தெய்வமே எவ்வளவு உழைச்சிருப்பீங்க நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு உங்க டியூட்டியை நான் பாத்துக்கிறேன் எங்க போகணும் மலர் நீ போன இப்படி நேரா போயிட்டே இருக்கவா நீ போயிட்டே இரு இடம் வந்தா நான் சொல்றேன் இங்க போ 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 என்ன நீ எங்க போறேன்னு சொல்லவே மாட்டங்கற நீ போயிட்டே இரு நான் சொல்ற இடம் வந்ததும் நீயே தெரிஞ்சுக்குவே கடையில வேலை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் நீ சொல்லல திருமண போயிட்டே இருப்பேன் ஐயோ அண்ணே நீ போனே நம்ம செல்வியை நீ வீட்டுக்கு தான் போறோம் எங்க செல்வி வீட்டுக்கா ஆமா அவங்க அப்பா கிட்ட பேசி செல்வியை நீ கூட்டிட்டு வர போறோம் என்ன விளையாறியா செல்வி வெளியில பார்த்து பேசுனதுக்கு அவங்க அப்பா எத்தி எத்தனை எத்தனாரு கோயிலுக்கு போகணும் பொண்ணு அனுப்புங்கன்னு சொன்னா சும்மா விடுவாரா திட்டி தொலைச்சா கூட பரவாயில்ல ஆவுன இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் சொல்வாரு அண்ணே உன் இடத்துல வேற யாராவது இருந்தா செல்வியை நீ தூக்கிட்டு வந்து கல்யாணமே பண்ணிருப்பாங்க செல்வியனிக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கனே சும்மா கெத்தான இல்லனே ஒருவேளை மாமா திட்டினாலும் உனக்கு அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேளு அடி பாவி நீ கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நிக்கிறதுக்கு பிளான் போடுறியா நான் மட்டும் அப்படி கேட்டேன்னு வச்சுக்கோ அப்பா தான் வேணும்னு ஒரே வார்த்தல சொல்லிட்டு போயிட்டே இருப்பா வம்பே வேணா வா போலாம் இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா புடிச்ச பொண்ண ஒழுங்கா கரெக்ட் பண்ண தெரியல ஐயோ நாங்களா சேர்த்து வைக்கலனா உன் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு ஆனாலும் அண்ணனும் கூட பார்க்காம இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப டேமேஜ் பண்ற மலர் அவ்ளோ தைரியம் இருந்தா செல்வியனியே கோயிலுக்கு கூட்டிட்டு வா பார்க்கலாம் அப்ப ஒத்துக்கறேன் மலர் வேணா மலர் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல வீட்டுக்கு திரும்ப போயிடலாம் வீண் பிரச்சனை வேண்டாம் சரியான தொட நடுங்கியா இருக்க முதல்ல வண்டி எடு நான் நீ வேண்டாம் மலர் நீ வண்டி எடு நான் பாத்துக்கறேன் சரியான இடம் நான் பொறுக்கி இல்ல போலீஸ் மங்களகரமா ஒரு பொண்ணு வருது முதல்ல லேடிஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் நிறுத்து நிறுத்துமா 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 சார் சார் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் சார் டைம் ஆயிடுச்சு சார் இப்படி அவசரப்பட்டா சிங்கிள் சிங்கம் என்னமா பண்ணோம் என்ன பார்த்தா எப்படி இருக்கு சார் நீங்க மஃப்டில இருக்கிற போலீஸ் தானே தெரியுது சார் ரொம்ப அவசரம் சார் சரி அவசரம்னு சொல்றீங்க லைசென்ஸ் மட்டும் காட்டிட்டு கிளம்பிருங்க இத பாருங்க சார் லைசென்ஸ் கேட்டிங்கல பாத்துக்கோங்க சார் ஏமா மூ லைசென்ஸ் யாருமா கேட்டா வண்டி ஓட்ட லைசென்ஸ் தாமா வேணும் சார் 100 ரூபாய் ஏய் என்னமா சம்திங்கா நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா வண்டி நம்பர் சொல்லு ஆதார் கார்டு நம்பர் சொல்லு உன் வீட்டுக்கார நம்பர் அப்படியே சொல்லு லைசென்ஸ் கேட்டா காசு கொடுக்க வேண்டியது அப்புறம் போலீஸ்காரன் வாங்கிட்டான் கொடுத்துட்டான்னு சொல்லி ஒளிஞ்சு நின்னு கேமரா எடுக்க வேண்டியது நான் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது என் பேரை பாத்தியா பேர் இல்லைன்னா என்ன ஆளை பாத்துக்கோ லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினதுக்கு 1000 அப்புறம் சம்திங் கொடுக்க பார்த்ததுக்கு 1000 ஆக மொத்தம் மொத்தம் ஒரு 3000 நான் பக்கா பில் கொடுப்பேன்
நான் ஒரிஜினல் தெரிஞ்சுக்கோ சார். சார் கேஸ் எல்லாம் போடாதீங்க, 500 ரூபாய் வச்சுக்கோங்க. பைனா தான் கட்டுறேன், லஞ்சமெல்லாம் இல்லை. இல்லாதப்பட்டவங்களோ? சரி சரி, குழந்தை வேற ஸ்கூல்ல இருக்குன்னு சொன்னீங்க, அவசரமா போகணுன்றீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள்மா, இந்த ஃபைனை நான் நேரா கோர்ட்ல போய் கட்டிடுறேன். ஓகே சார். சார் இன்னொரு ஹெல்ப். சொல்லுமா, நான் இருக்கேன். போலீஸ் அண்ணா, இப்ப என் பின்னாடி 2 பேர் இந்த வண்டி நம்பர் கேட்டு வருவாங்க, பாக்கலன்னு சொல்லிருங்க. நான் தான் உண்மையிலேயே வண்டி நம்பரை பாக்கலையே. கிளம்பு கிளம்பு. ஓகே போலீஸ் அண்ணா. கேட்டா பாக்கலன்னு சொல்ல சொல்றா? அடி பாவி, திருடியா நீ? என்ன விட பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கு. இவனுங்களா தான் இருக்குமோ? ஏய் போலீஸ் மாதிரி தெரியுது, ஹெல்மெட் போட்டுக்கோ. போலாமடா. ஏய் நிறுத்து நிறுத்து, ஏய் நிறுத்து நிறுத்து, நிறுத்தியா? சார் இந்த பக்கம் ஒரு ஸ்கூட்டி போச்சா பாத்தீங்களா? வண்டி நம்பர் கூட TN05AF0583. வண்டி போச்சா சார்? ஏன் கேக்குற சார்? சாப்பிட போற அவசரத்துல ஹோட்டல் வாசல்லயே வண்டியில சாவி வச்சுட்டு போயிட்டேன் சார். யாரோ ஒரு லேடி எடுத்துட்டு போனதா சொன்னாங்க சார். என் பொண்டாட்டியோட வண்டி சார் அது. இந்த பக்கமா தான் அந்த லேடி வண்டி எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. வண்டி இல்லாம போனா பொண்டாட்டி பொழந்துருவா சார்? ஓ, எமோஷன் எனக்கு புரியுதுப்பா. அந்த வண்டி இருக்கட்டும், இந்த வண்டிக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்குதா? இருக்கு சார். குடு லைசன்ஸ். ஓகே, வண்டிக்கு ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். குடு. ஓகே, ஆர்சி புக் இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கு சார். அத குடு. இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியாது, எதை கேட்டாலும் எடுத்து கொடுக்கறான். டிரைவர் உங்கட்ட லைசன்ஸ் இருக்கு. ஏம்பா உன் லைசன்ஸ் ஆர்சி புக் எடு சார். என்ன சார்? லைசன்ஸ் இல்ல, ஆர்சி புக் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, எதுவுமே இல்லாம நீ எப்படி பின்னாடி பைக்ல உட்கார்ந்துட்டு வரலாம்? அதை இதை கூட்டினா 1000 ரூபாய் வரும். இங்க ஃபைன் கட்டறீங்களா இல்ல கோர்ட்ல போய் பாக்குறீங்களா? சம்திங் எதிர்பார்த்தா அப்படி பேசுறாரு, ஏதாவது கொடுத்துரு. சரி கட்டிடுமா சார்? இந்தாங்க சார். சரி கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஸ்டாப் ஸ்டாப். ஏன் ஹெல்மெட் போடல? அதான் வச்சிருக்கேன்ல. சரி, லைசன்ஸ் ஆர்சி புக்லாம் இருக்கா? நீங்க என்ன டிராபிக் போலீஸா? லாண்ட் ஆர்டர் தானே உங்களுக்கு? எதுக்கு லைசன்ஸ் ஆர்சி எல்லாம் இல்ல, ரோட்ல போற உங்களுக்கு எல்லாம் லாண்ட் ஆர்டர் கிடையாதா? லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கல? அதெல்லாம் வச்சிருக்கேன். சரி போ போ போ, ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடு. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சகவாசம் வச்சுக்க கூடாதுப்பா. லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். வண்டி ஆர்சி புக் இருக்கா? இதோ இருக்கு சார். பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல். லைட் ஏன் எரியுது சார்? லைட். ஆமா, பகல்ல லைட் போட்டா தப்பு, 100 ரூபாய் ஆயிடு. லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு சார். லைட் எரியறதுல ஒரு தப்பா சார்? ரொம்ப பேசாத, போ போ. ஓவர் சார். தேவையான அளவு தேடிச்சு, கிளம்பிடுவோம். காவல்துறைக்கு மிக்க நன்றி. நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள் ஐயா. எஸ். ஏன்கா இப்படி அப்பாவுக்கு பயப்படுற? மாமா எவ்வளவு ஆசையா கோயில் கூப்பிட்டாரு, இப்பதான் அப்பா வெளியே போயிட்டார்ல, இப்பயாவது கிளம்பி போயிட்டு வாக்கா. அப்பா சொல்றதும் சரிதானடி, நான் இருக்கிற வரைக்கும் அப்பா பேச்ச கேக்குற பொண்ணாவே இருந்துட்டு போறேன். குமார் மாமா உன் பின்னாடி சுத்தி சுத்தி வராரு, அதனாலதான் அவர் அருமை உனக்கு தெரியல. இனிமே அவர் உனக்கு போன் பண்ணவே மாட்டா இருப்பாரு. குமார் மாமா பேசு. ஹலோ சொல்லுங்க. நான் தான் மலர் பேசுறேன். குமார் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ என்ன மலர் சொல்றீங்க?
அவருக்கு ஆக்சிடென்டா? ஐயோ கடவுளே, இப்பதான பேசினாரு, எப்படி இருக்காரு? நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணா உங்க பேரே தான் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க விடிவி ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா வந்துருங்க. நீ வர மலர், அப்பா வேற வீட்டுல இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க மட்டும் வந்தா போதும் அண்ணி. அண்ணன் நன்மையை பார்த்து அப்புறமா நம்ம அப்பா கிட்ட பேசிக்கலாம். சீக்கிரம் வந்துருங்க அண்ணி, பிளீஸ் அண்ணி. நான் அப்பவே சொன்ன கேட்டியாக்கா, நீ வரலங்கிற டென்ஷன்ல வண்டி ஓட்டிருப்பாரு, அதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்பாவுக்கு சொன்ன டென்ஷன் ஆயிடுவாருடி, அவர் உடம்புக்கு ஆகாது. நான் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்புக்கா. அம்மா, அவருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுமா, அவரை நீ தான் காப்பாத்தணுமா. நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். தெய்வங்கிற சக்தி இருக்கிறது உண்மையா இருந்தா உன்னை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு போறதுக்கு ஒரு ரட்சகம் வருமாமா? சார், நான் தமிழரசா சார் பேசுறேன். நானா வந்துட்டல, நடந்ததெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, இனிமே நடக்க போறத நான் பாத்துக்கிறேன். தூள் கிளப்பிடுறேன் சார், சக்சஸ் பண்ணி காட்டுறேன் சார்.